वेलकम टू अवर चैनल इदु शेयर बिगिनर्स नाम अनेक इंद वीडियो ले एन्ना पाक पोरो अप्पना और स्विंग ट्रेड एप्पडी पन्रदु अप्पडिंगरदु दांग इंद वीडियो ले पाक पोरो मुलु मुलुसा नाम एन्ना पन्ना पोरो अप्पडिंगरदु और स्विंग ट्रेड दांग एन्ना पन्नलाम फर्स्ट ना वंदु என்ன பண்ணலாங்கிற டிப்ஸ் கொடுக்குறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்விங் ட்ரேடுக்கு என்ன மாதிரி ஸ்டாக்குகளை சூஸ் பண்ணோம், அதுக்கு எப்படிலாம் நாம் அமௌண்ட் கேதர் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்விங் ட்ரேட் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற அமௌண்ட்டில் வந்து 40% உங்கள் கையில் இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 30,000 ரூபாய்க்கு இப்போ போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் கையில் பார்த்தீங்கன்னா 40% எவ்வளோங்க, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய் உங்கள் கையில் இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய் போர்ட்ஃபோலியோ ஈஸியாக ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கு பண்ண முடியும். இந்த 30,000 ரூபாய் நீங்கள் ஸ்விங் ட்ரேட் பண்ணும்போது இந்த 20,000 ரூபாய் என்ன பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி ஸ்டாக்குகளை நம்ம சூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணோம். இப்போ அந்த 20,000 உள்ளே போட்டேன், அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற கேள்வி கேட்பீங்க. இப்போ 50,000 ரூபாய் உள்ளே போட்டோம், இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா மெதுவாக நம்ம ப்ராஃபிட் நம்ம புக் பண்ணோம் பார்த்தீங்கன்னா. இப்போ நான் வந்து 10% தாங்க என்னோட ப்ராஃபிட், அதை நான் ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னா எக்ஸிடென்ட் விழுதுவேன். ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்குகளை நல்ல ப்ராஃபிட் போயிட்டு எகைன் ஒரு ஃபெயில் டவுன் ஆறாங்களா அந்த ஸ்டாக்கை வித்துட்டு எடுத்து கையில் வச்சுக்கணும். இது தாங்க ஒரு நம்ம ஸ்விங் ட்ரேடுக்கு தேவையான ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கில் உள்ள அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து நெக்ஸ்ட் மந்த் எடுக்க போகிறேன், இன்னும் ஒரு 2 or 3 weeks நான் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் ஸ்விங் ட்ரேட் பண்ணாதீங்க. நிறைய பேர் அதில் தான் மாட்டிக்கிறாங்க. நான் 1 weekில் ப்ராஃபிட் புக் பண்ணோம் அப்படிங்கிறது நிறைய அமௌண்ட்டை போட்டுட்டு அப்புறம் ரெக்கவரி ஆகிற ஸ்டாக் தான் நம்ம பண்ணுவோம், பட் ரெக்கவரி ஆக கூட அந்த ஸ்டாக்கு நம்ம டைம் கொடுக்க மாட்டோம். ஸோ அதனால தான் நான் சொல்கிறது எப்போவுமே சரி ஒரு ஸ்விங் ட்ரேடாக இருந்தாலும் உங்கள் கேபிட்டல் அமௌண்ட் வந்து உங்களோட சேவிங் அமௌண்ட்டாக இருக்கணுங்க. அப்போ தான் நம்ம நினச்ச நேரத்தில் ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியும். நான் எப்படி ஸ்விங் ட்ரேட் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. நீங்கள் எனக்கு பண்ணுற ஒரே ஒரு ஹெல்ப் அப்படின்னா லைக் பட்டன் மட்டும் கிளிக் பண்ணிடுங்க, ஏன்னா இப்போ அதிகமான லைக்ஸ் வர்றதில்லை. சரி வாங்க நம்ம இப்போ நாளைக்கு மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகும், அதாவது மண்டே அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாஸ்டாக் 56 புள்ளிகள் ஒரு டவுன் ட்ரெண்ட் தான் இருக்குது. நம்ம ஷேர் மார்க்கெட் தான் ஒரு சூனியம் வச்சுட்டாங்க, பட் இருந்தாலும் நாஸ்டாக்கும் இப்போ சூனியம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா 12,000 போயிட்டாலே அந்த நாஸ்டாக் பார்த்திங்கன்னா அப்படியே கிடக்கடனு ஆடி திரும்ப 10,000 ரூபா போவான். அது ஒரு எனக்கு எப்போதான் கேம்லிங் மாதிரியே இருக்குங்க அந்த நாஸ்டாக். அவங்க பார்த்திங்கன்னா மேலே போகவே இல்லை, கிட்டத்தட்ட 14,500 ரூபாலாம் போனாங்க பாயிண்ட்லாம் போயிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த 12,000 10,000 12,000 10,000 எப்படி தாவிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் கிடைக்க மாட்டேது. இங்கிலாந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா 42 புள்ளிகள் ஒரு டவுன் ட்ரெண்ட் போயிருக்காங்க. சிஎஸ்சி பார்த்திங்கன்னா 68 புள்ளிகள், டாக்ஸ் பார்த்திங்கன்னா 177 புள்ளிகள் நெகட்டிவாக போயிருக்காங்க. ஜப்பான் மார்க்கெட் நிக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா 86 புள்ளிகள் பாசிட்டிவ் க்ளோஸ் ஆயிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஹாங்காங்ஸ் பார்த்தீங்கன்னா 433 புள்ளிகள் வீழ்ச்சிங்க, பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்திச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 புள்ளிகள் வீழ்ச்சியை சந்திச்சிருக்காங்க. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மண்டேயும் ஒரு நெகட்டிவ் தாட் தான் அப்படிங்கிறது என்னோட தாட்டாக இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம NIFTY 50 அடித்து அடி பார்த்திங்கன்னா நம்ம செதஞ்சு சின்னாபனம் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு, பட் நல்ல ஒரு நம்பிக்கையாக கொடுத்து ஒரு 40 புள்ளிகள் தாங்க நெகட்டிவில் க்ளோஸ் ஆகியிருக்காங்க. இதுக்கு மெயின் ரீசன் என்னென்னு அப்படி பார்த்தீங்கன்னா எப்போவுமே காலங்கடன் முடிக்கிற மாதிரி FI செல் பண்ணிட்டு வந்துடுவாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியம் என்னென்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு 1458 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் ஒரு ரெக்கவரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிஐ என்ன பண்ணாங்கன்னா 291 கோடிகள் தாங்க செல் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஐ பார்த்தீங்கன்னா ஒரு லோ ஒரு செல் தான் படிக்கிறான். ஸோ அதனால தான் நம்ம மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மிட் ரேஞ்சில் இருக்காங்க. சரி வாங்க நம்ம எப்படி நான் வந்து இன்ட்ராடேல அண்ட் ஸ்விங் ட்ரேடில் ப்ராஃபிட் புக் பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு இப்போ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது தாங்க என்னோடய போர்ட்ஃபோலியோ. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 25,208 ரூபா வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா 20,415 ரூபா தாங்க இருக்குது, 4,792 ரூபா லாஸ். அதாவது பார்த்தீங்கன்னா 20% லாஸ் வச்சுருக்கடா, இதில் எப்படா நீ ஸ்விங் ட்ரேடு ப்ராஃபிட்டை புக் பண்ணுறா அப்படிங்கிறது எல்லாருமே கேட்பாங்க. ஸோ இது வந்து நம்ம சேனல் ரெகுலராக பார்த்தவங்களுக்கு தெரியும். நேற்று நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா LTTS அதாவது பார்த்தீங்கன்னா LNT டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஒரு 13 வரைக்கும் பை பண்ணி வச்சுருந்தேன். அது பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட 12% ப்ராஃபிட் கொடுத்தாங்க. ஸோ 1,500 ரூபா ப்ராஃபிட்டில் அது எக்ஸிட் ஆகிட்டு வெளில வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேவல்ஸ் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க 10% ப்ராஃபிட் கொடுத்தனால 11 ரூபாய் எடுத்துகிட்டு வெளில வந்துட்டேன். நேற்று வீடியோ பார்த்தா தெரியும். இன்றைக்கி நான் என்ன படிக்கிறேன் அத்தானி போர்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு 35% ப்ராஃபிட் கொடுத்துறாங்க. ஸோ அதையும் நான் எடுத்துகிட்டு வெளில வந்துட்டேங்க. 35% தான் சும்மா விடுவேன், அதுவும் 10,000 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3,500 ரூபாய் எனக்கு லாபம் கிடைச்சது. ஸோ அது மூணும் சேர்த்து இப்போ என் கையில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ப்ராஃபிட் கொடுத்துலாம் மெதுவாக வாங்கிட்டு நேற்று நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா உஷா மாட்டி நான் வந்து பை பண்ணுன்னு சொன்னேன். ஏன்னா ரிசல்ட் இருக்குங்க,
13ஆம் தேதி அதை இம்பாக்ட் பண்ணி நான் உஷா மாட்டி நான் இது பை பண்ணியிருந்தேன். நான் நினச்ச மாதிரியே பாருங்கள், இன்றைக்கி 3% ப்ராஃபிட் கொடுத்துறாங்க. ஸோ என்னங்க அது 10% பார்த்தீங்கன்னா அந்த 10,000 ரூபாய் நான் விற்றுட்டு வெளில வந்துடுவேன். பட் லாஸ் இருக்க ஸ்டாக்கில் மட்டும் நான் ஆவரேஜ் பண்ணிகிட்டே இருப்பேன். அக்ஸிட்டா காட்டன் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்டைல் செக்டர் ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கை நான் ஏன் பை பண்ணியிருக்க வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு 450 ரூபாய்க்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கு நேற்று எகெயின் பார்த்தீங்கன்னா நான் என்னோடய ப்ராஃபிட் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 1,500 ரூபாய் ப்ராஃபிட்டில் எகெயின் பார்த்தீங்கன்னா அக்ஸிட்டா காட்டில் நான் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வந்து என்னோட ப்ராஃபிட்டில் மட்டும் புக் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஸ்டாக் எடுத்துக்கங்க. நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸுங்க, நீங்களும் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏடிஜிஎல் பார்த்தீங்கன்னா எனக்கு பெரிய ஒரு தலைவலிங்க. நான் வாங்கின நினைக்க வீடியோ போட்டேன், ஒரு பெரிய எழுவலையில் மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு எடுத்துகிட்டால் பார்த்தீங்கன்னா 47% ஒரு லாஸுங்க, ரெக்கவரி ஆக முடியல. அதுக்காக தான் மணி எடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அத்தானி கிரீன் தேவையில்லாமல் ஒரு என்ட்ரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஆனால் ரொம்ப அதிக அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணல, ஒரு 3,400 ரூபாய்க்கு தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். எகெயின் இந்த ஸ்டாக்கை நான் ரெக்கவரி பண்ணணும். ஸோ ஆவரேஜ் பண்ணுறதுக்காண்டி அமௌண்ட் வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4,792 ரூபாய் லாஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் வீடியோ பண்ணேன். என்னென்ன ஸ்டாக்கில் பை பண்ணேன், என்ன மாதிரி ஸ்டாக்கில் நான் இன்ட்ராடே பண்ணேன் அப்படிங்கிறது இப்போ நான் சொல்லிடுறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம 1,523 ரூபாய் பொசிஷனில் இருக்குது. எப்படிங்க சாஸ்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டே நான் அத்தானி போட்டு வந்து விற்கல, அப்படியே தான் இருந்தது. இன்னும் ப்ராஃபிட் போவான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா என் கையில் நேற்று விற்ற நான் எல்டிடிஎஸும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேவல்ஸ் இந்தியா வந்துச்சா, அதை வச்சு 20,000 ரூபாய்க்கு நான் என்ன பண்ணேன்னா அத்தானி போட்டில் ஒரு இன்ட்ராடே ஸ்டார்ட் பண்ணேன். கிட்டத்தட்ட 1,031 ரூபாய் ப்ராஃபிட் கொடுத்துருக்கேன். என்னோடய ஸ்க்ரீன்ஷாட்டில் கீழே இருக்குது. அடுத்த அத்தானி போட்டில் பார்த்திங்கன்னா 450 ரூபாய் ப்ராஃபிட். ஸோ ரெண்டும் சேர்த்து பார்த்திங்கன்னா ரொம்பலாம் பை பண்ணலாங்க, ஒரு 70 ஸ்டாக் தான் பை பண்ணேன். ஸோ ப்ரோக்கரேஜ் பார்த்திங்கன்னா 35, 75, 70 ரூபாய் தான், கிட்டத்தட்ட 1,400 ரூபாய் அதிலே ப்ராஃபிட் கிடச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா ஒரு 1,400 ரூபாய் இருந்துச்சு. இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா அக்ஸிட்டா காட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காட்டை நான் ஏற்கனவே வாங்கி வச்சிங்கன்னா 22,000 ரூபாய்க்கு அதில் என்னோடய ப்ராஃபிட் மணி பார்த்தீங்கன்னா 1,400 ரூபாய்க்கு 22 ஸ்டாக் நான் பை பண்ணி வச்சுருக்கேன். 65 ரூபாய் 55 பைசாவில் பை பண்ணேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 ரூபாய் 40 பைசா ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே 2,000 ரூபாய் இப்போ ஒரு 3,500 ரூபாய் அந்த ஸ்டாக்கில் என்னோட ப்ராஃபிட் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டி ஃபேஷன் பார்த்தீங்கன்னா 600 ஸ்டாக் இன்றைக்கி நான் பை பண்ணியிருந்தேன். 16 ரூபாய் 40 பைசாவில் இவங்களோட ரிசல்ட்டும் 13ஆம் தேதி இருக்குது. நான் இன்றைக்கி மார்னிங் அதாவது பார்த்தீங்கன்னா செகண்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க வந்து போய் அந்த வீடியோவை பாருங்கள். நல்ல ஒரு ப்ராஃபிட்டுக்கு ரெடியாக இருக்காங்க. செலிபிரிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்டைல் செக்டர் ஸ்டாக்கு, நல்ல ஒரு ஹை க்ரோத் உள்ள ஸ்டாக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ளோப் டெக்ஸ்டைல் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 13ஆம் தேதி ரிசல்ட் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1,300 குவான்டிட்டி அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 ரூபாய்க்கு நான் பை பண்ணி வச்சுட்டேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3 ரூபாய் 85 பைசா அப்படிங்கிறது லோயஸ்ட்டு ப்ரைஸ் தான். இவங்களும் 13ஆம் தேதி ரிசல்ட் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அத்தானி போர்ட் பார்த்திங்க சிஎன்சியில் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டாக்ஸ் 23 ஸ்டாக்கை விற்றுட்டேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு விற்றல ஒரு 5 ரூபாய் டவுன் போயிருக்காங்க. ஸோ அதுவும் ப்ராஃபிட்டாக காமிக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோடய கையில் இப்போ எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, நான் என்ன நெக்ஸ்ட்டு பை பண்ண போகிறேன் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், என் கையில் 14,810 ரூபாய் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா 2,687 ரூபாய் வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி மார்ஜின் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே மார்ஜின் இருக்குது. ஸோ எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா எனக்கு 4,20,000 ரூபாய் க்ரீட் ஆயிடும். ஸோ நான் 1,20,000 ரூபாய் வச்சு ஒரு ஸ்விங் ட்ரேட் அதில் இன்ட்ராடே இல்லை அப்படின்னா நான் ஒரு ஃபண்டமெண்டல் ஸ்டாக் இப்போலாம் வாங்கி என்னோடய போர்ட்ஃபோலியோ அதிகப்படுத்துவேன். ஸோ கண்டிப்பாக நான் வந்து இந்த ஸ்டாக்ல இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லா என்னோடய சேனலை வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும், ஒரு 1 மந்த் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 2 மந்த் இருக்கும். 30,000 ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா 55,000 ரூபாயில் இருக்குது. ஸோ ஒரு 2 மந்தில் நம்ம ஸ்விங் ட்ரேட் இன்ட்ராலாம் பண்ணி ஒரு 20,000 ரூபாய் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். நம்மளோட வீடியோ வந்து நைட் இந்த மாதிரி வீடியோ அப்டேட் பண்ணணுமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிக்குமானதில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுறோம் அது உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இதனால் நான் வந்து 1 கோடி போர்ட்ஃபோலியோ உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் மக்கள் எல்லாம் எனக்கு சப்போர்ட் தரணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.